ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திமுக கூட்டணி எந்தெந்த இடங்களில் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு உள்ளது இதை போய் தான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இதே போன்ற பல திட்டங்கள் பல அறிவிப்புகள் தேவை அப்படின்னா கீழே இருக்க ரெக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும் நெக்ஸ்ட் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன உதவி என்ன அப்படின்னா வீடியோக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அப்போ நான் டெய்லி வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரியாமலே போய்டும் சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன அறிவி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் கன்ஃபார்மா இப்போவா பார்த்தலாம் திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகள் சோ என்னென்ன அப்படின்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பல நிறுவனங்கள் வெளியிட்டன அதில் பெரும்பாலும் திமுக கூட்டணி நூற்றி அறுபது முதல் நூற்றி எழுபது இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உங்கள் நக்கீரன் தேர்தலுக்கு முன்பே நடத்த கருத்து கணிப்பு தான் இப்போ நம்மளுக்கு போகிறாங்க தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நம்மளுக்கு சொல்லப்போகிறாங்க அந்த கருத்து கணிப்பு மூலயமா எந்தெந்த தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறதுக்கு வாய்ப்புள்ளது அப்படின்னா குமுடி பூண்டி திருத்தணி பூந்தமல்லி ஆவடி மதுரவாயில் மாதவரம் அம்பத்தூர் திருவெற்றியூர் பெரம்பலூர் கொளத்தூர் திருவிக்க நகர் தனி வில்லிவாக்கம் எழும்பூர் துரைமுகம் சேப்பாக்கம் அண்ணாநகர் சைதாப்பேட்டை ஆயிரம் விளக்கு ஆலத்தூர் தாம்பரம் மதுராந்தகம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை காட்பாடி ஆற்காடு வேலூர் அணைக்கட்டி குடியேத்தம் தனி ஆம்பூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் பருகூர் வேப்பலஹள்ளி ஊசூர் பாலக்கோடு தர்மபுரி பெண்ணாகரம் பாப்பிரெட்டிப்பட்டி திருவண்ணாமலை கலசப்பாக்கம் செங்கம் கீழ்பெண்ணானூர் ஆரணி வந்தவாசி மயிலம் செய்யாறு செஞ்சி விக்கிரவண்டி திருக்கோயிலூர் ரிஷிவந்தியம் சங்கராபுரம் கெங்கவள்ளி ஏற்காடு ஆத்தூர் மேட்டூர் சேலம் வடக்கு ராசிபுரம் தனி செந்தமங்கலம் தனி பரமந்திவெல்லூர் திருச்செங்கோடு ஈரோடு மேற்கு பெருந்துறை மோடக்குறிச்சி ஆந்தியூர் காங்கேயம் தாராபுரம் அவினாசி தனி பல்லடம் மரத்துக்குளம் திருப்பூர் தெற்கு குன்னூர் மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையம் சூலூர் கோவை வடக்கு சிங்காநல்லூர் பொள்ளாச்சி இலத்துக்கடவு பழனி ஆத்தூர் ஒட்டஞ்சத்திரம் கரூர் குளித்தலை அவரக்குறிச்சி ஸ்ரீரங்கம் திருச்சி கிழக்கு லால்குடி திருச்சி மேற்கு திருவெரும்பூர் மன்னச்சநல்லூர் முசிறி பெரம்பலூர் துறையூர் ஜெயக்கொண்டம் திட்டக்குடி நெய்வேலி கடலூர் பன்றூட்டி திருச்சிராப்பள்ளி திருஞ்சிப்பாடி புவனகிரி சீர்காழி பூம்புகார் வேதாரண்யம் மன்னார்குடி திருவள்ளூர் கும்பகோணம் திருவையாறு பாபநாசம் உடத்தநாடு பட்டுக்கோட்டை திருமயம் திருப்பத்தூர் ஆலங்குடி மானாமதுரை மதுரை கிழக்கு மதுரை வடக்கு சோழவந்தன் மதுரை தெற்கு மதுரை மத்தி உசிலம்பட்டி மதுரை மேற்கு திருமங்கலம் ஆண்டிப்பட்டி பெரியகுளம் கம்பம் திருமங்கோட்டை திருசுலி ராமநாதபுரம் விளாத்திக்குளம் திருச்செந்தூர் புதுக்குளத்தூர் தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் சங்கரன் கோயில் வாசவேந்தநல்லூர் ஆலங்குளம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை ராதாபுரம் கன்னியாகுமரி நாகர்கோயில் பத்மநாதபுரம் இந்தந்த இடங்கள் இல்லாமல் திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னும் ஒரு முக்கியமான கருத்து கணிப்பு எல்லாமே நம்மளோட நக்கீரன் தொலைக்காட்சி வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு இருக்காங்க இதன் மூலிமா இந்தந்த அறிவிப்புகள் எல்லாமே இப்போ வரைக்கும் கருத்து கணிப்பு மூலயமா தான் வெளியிட்டு இருக்காங்களே தவிர நம்மளுக்கு கன்ஃபர்மாக எப்போ வெளியிடுவோம் அப்படின்னா நாளைக்கு மதியத்துக்கு மேலே யாரெல்லாம் ஜெயிக்கப் போகிறாங்க யார் யாரெல்லாம் தோக்க போகிறாங்க ஆட்சி அமைக்க போகிறது யார் முதல்வர் ப பட்டத்தை யார் வாங்க போகிறாங்க அப்படின்ற எல்லா வரும் நாளைக்கு மதியத்துக்கு மேலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட திமுக தலைவர் மு க என்ன சொல்றாங்க அப்படின்னா கன்ஃபர்மா நாம தான் ஆட்சி அமைக்க போறோம் கிட்டத்தட்ட நூத்தி அறுபது முதல் நூத்தி எழுபது தொகுதிகளை கன்ஃபர்மா நம்ம வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி பட்ஜெட்ல எல்லாருமே விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க விழிப்புடன் இருக்க வேண்டும் இன்னொரு பக்கம் வந்து நாம் கட்சிகளை ஜெயிச்சதுக்கப்புறம் யாருமே ஆரவாரமாக மகிழ்ச்சியை கொண்டாடாதீங்க அதாவது இப்போது நம்மளோட தேர்தல் அணி சொன்ன வரைக்கும் யாருமே பட்டாசுகளை வெடிச்சோ இல்லை இனிப்பல் கொடுத்தா கன்ஃபர்மாக கொண்டாடுறோம்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நம்மளுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே ஐந்து மாவட்டங்கள் வந்து கொரோனா அபாய கட்டத்தில் நெருங்கிட்டு இருக்குன்னு இந்த மாதிரி பட்சத்தில் யாருமே வந்து இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்க கூடாது இந்த கொண்டாட்டம் இருக்கக்கூடாது நீங்கள் வீட்லேயே கொண்டாடுங்க அப்படின்னும் நம்மளோட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வந்து ஒரு புதிய உத்தரவை பிறப்பிச்சிருக்கோங்க இந்த மாதிரி பட்சத்தில் கன்ஃபார்மாக அவர் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா இது எல்லாமே பின்பற்றுவாங்க இன்னொரு பக்கம் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் என்ன அப்படின்னா அவர் கன்ஃபார்மாக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மே மாதம் மூன்றாம் தேதி அவர் சொன்னது படி கன்ஃபார்மாக ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா நாலாயிரம் ரூபாய் நிவாரண உதவியாக தரப்போகிறாங்க அதாவது இப்போ நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா காலத்தில் வந்து எல்லா ரேஷன் அட்டைக்கும் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஆனால் ஐந்தாயிரம் ரூபா நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அந்த ஐந்தாயிரவில் எல்லாருக்குமே ஆயிரம் ரூபா தான் கொடுத்துட்டு மீதி வந்து நாலாயிரூவா இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க அந்த நாலாயிரம் நிவாரண தொகையை வந்து நம்மளோட திமுக தலைவர் மு க ஸ்டால வந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக எல்லாருக்குமே அதாவது ஒரு ரேஷன் அட்டைக்கும் நாலாயிரம் தரப்போன்னு சொல்லியிருக்காங்க அந்த ரேஷன் கார்டுக்கு கன்ஃபார்மாக எந்த டைமில் கொடுப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு மே மாதம் மூன்றாம் தேதி நம்மளோட தலைவரோட பிறந்தநாள் அதாவது நம்மளோட திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி ஐயாவோட பிறந்தநாள் அந்த பிறந்தாள அப்போ தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே நாலாயிரம் தரப்போகிறதா நம்மளோட எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் எவ்வளோ சொல்லியிருக்காங்க கன்ஃபார்மாக அவர் ஆட்சி அமைச்சார்னா இதுன்னு சொல்லிருக்காங்க இன்னொரு பக்கம் ரேஷன் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆயிரம் ரூபாய் தரப்போகிறதா இருக்காங்க அதாவது ரேஷன் அட்டை இருக்க குடும்ப தலைவிக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் தரப்போகிறதா இருக்காங்க அது எல்லாமே கன்ஃபார்மாக அவர் ஆட்சியில் இருக்கும்போது செஞ்சுருவாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாக்கு எண்ணும் மையத்தில் ஒரு புதிய அறிவிப்பிட்டு இருக்குங்க அதாவது வாக்கு எண்ணிக்கை கிட்டத்தட்ட நம்மளுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு போலீஸ்கரை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கதாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போலீஸ்கார் எல்லாமே வாக்கு எண்ணும் மையத்தில் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து தபால் வாக்குகள் என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அந்த தபால் வாக்குகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு தபால் ஓட்டு மட்டுமே இருக்குது அதாவது தபால் வாக்கு மட்டுமே நம்மளுக்கு அவ்வளோ அளவுக்கு இருக்குன்னு சொல்லிக்கங்க இது எல்லாமே நாம் அந்த போலீஸ் பாதுகாப்பு மூலயமா தான் என்ன பொறுத்தா இருக்காங்க அதுக்கப்புறம் வாக்கு எண்ணும் மையங்களில் இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை கிருமி கொண்டு சுத்தம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ நம்மளுக்கு ஓட்டு என்னமோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேர் அந்த இடத்துல இருப்பாங்க அந்த மாதிரி பட்சத்தில் சமூக இடைவெளி விட்டு தான் அந்த இடத்துல உட்கார வேண்டும் இன்னொரு பக்கம் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு கிருமி நாசினா அந்த இடத்துல தெளிக்க வேண்டியதாக இருக்காங்க கன்ஃபார்மாக அந்த இடத்துல வந்து சுத்தம் பத்தமாக இருந்தால் மட்டும்தான் கொரோனா பாதிப்பு வந்து அங்கே வந்து அதிகமாக பரவக்கூடாது அப்படின்னும் நம்மளோட தேர்தல் நேரம் முக்கியமாக ஒரு அறிவிப்பிட்ருக்குங்க ஸோ இந்த அறிவிப்பு எல்லாமே அந்த டைமில் வந்து கடைப்பிடிச்சே ஆகணும் இது கடைப்பிடிக்கா விட்டால் தமிழக அரசு

தற்க நடவடிக்கை எடுக்கப்படும் புதிய உத்தரவு வெளியிட்டிருக்காங்க ஸோ கன்ஃபார்மாக நம்மளுக்கு நாளைக்கு இன்னே டேட்டில் வந்து யார் முதலமைச்சராக இருக்க போறாங்க அப்படின்றத கன்ஃபார்மாக தஞ்சிடும் அட் லாஸ்ட் தேர்தல் முடிவுகள் எப்போ வெளியிடப்படும் அப்படின்னா கன்ஃபார்மாக நம்மளுக்கு தாமதமாக நம்மளுக்கு தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் சொல்லிருக்காங்க அதாவது இன்னைக்கு வந்து நம்மளுக்கு என்ன போகிறாங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கோ இன்னைக்கு நைட்டு ஒரு பத்து மணிக்கோ இந்த மாதிரி டைம்ல தான் வெளியிட போறதா இருக்கான்னு நம்மளோட தேர்தல் ஆணையம் முக்கியமாக அழிவு போயிட்டு இந்த மாதிரி பட்சத்துலாம் யாருமே வந்து அவங்களோட சந்தோஷத்தை கொண்டாட முடியாமல் அவங்க வந்து அதிகமாக கொரோனால பாதிக்கப்பட வர முடியாம இருக்கும் அப்படின்னா ஒரு புதிய ஒத்துருவா அவங்க வந்து பிறப்பிச்சிருக்காங்க இதன் மூலயமா அவங்க அறிவிக்கிறது என்ன அப்படின்னா கட்டாயம் வந்து இரவு பன்னெண்டு மணிக்கு இல்ல பத்து மணிக்கு அதாவது நைட் டைம்ல தான் இது எல்லாமே வெளியிட போறதா இருக்காங்க கன்ஃபார்மா அது வெளியிட்டாங்க அப்படின்னா நாம மறுநாள் தான் நம்மளுக்கு தெரிய வரும் அதாவது நைட்டு மே மாதம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் மே மாதம் மூணாம் தேதி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு யார் யாரெல்லாம் வெற்றி பெறுவாங்க எந்தெந்த தொகுதியில் யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு எல்லா பேரும் நம்ம அன்னைக்கு தான் நம்மளுக்கு தெரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கோங்க எந்தெந்த தொகுதியில் யார் யாரெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத கன்ஃபார்மாக இந்த வீடியோவை கடைசி இருக்கையும் பார்த்து தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு குட்டி லைக் கொடுங்க மறக்காமல் இதுங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல வீடியோக்கு கீழே இருக்கிற பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த சுவாரஸ் வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ பாய் பாய்